கண்ணியத்திற்குரியவர்களே, பேரு ரூஹா என்ற கிணறு. இது மதீனாவிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் மக்காவுக்கு போகிற வழியில் இருக்குது. இங்கே நபிமார்கள் அதிகமாக அதிகமான நபிமார்கள் இங்கே தண்ணீர் பறியிருக்காங்க. நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த இடத்துல வந்து தண்ணீர் பறிய இடம். இது இந்த இடத்துல நாங்கள் வந்து தண்ணீர் குடித்து ஒதுச்சியக்கூடியவங்க எல்லாம் ஒதுச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பேர ரூகா என்ற அந்த கிணறு தான் பாருங்கள். இது தொட்டியில் மொத்தமாக பிடிச்சி வச்சு தண்ணியை வந்து பைப் லைன் வழியின் மூலமாக கொடுக்குறாங்க. தேவையானவங்க பிடிச்சிக்கலாம் எவ்வளோ வேணாலும். இந்த பிகரே ரூகா என்ற கிணறு, இந்த பஸ்ஸுகளும் நிறையா வந்து ஆளுகள் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க. இதுதான் கிணறு. இது வந்து மோட்ரு போட்டு எடுத்து தனியாக தொட்டியில் நிரப்பி இந்த தண்ணியில் எல்லாத்தையும் வர்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. தண்ணி பிடிக்கிற டப்பாவும் இங்கேயே விற்கிறாங்க. மக்கள்லாம் தண்ணி பிடிச்சிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது கூலிங்க தண்ணி பிடிக்கிறவங்க இதில் கூலி தண்ணி பிடிச்சிக்கலாம். மற்றபடி ஒளிச்சியக்கூடியவங்க ஒளிச்சிடுறாங்க, இங்கேயும் தண்ணி பிடிச்சிக்கிறாங்க. இது கூலிங் இல்லாமல் தண்ணி வருது. வேறு ரூஹா இந்த கிணத்துலேருந்து மோட்ரு போட்டு பைப் லைனில் தண்ணி கொடுக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரியவர்களே, மதீனாவிலிருந்து பதர் போகக்கூடிய வழியில் வேறு ரூஹாங்கிற கிணறு இருக்குது. இதில் வந்து நபிமார்கள் அதிகமாக தண்ணீர் பறியிருக்காங்க. அதேபோல் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த கிணத்துல வந்து தண்ணீர் பறிஞ்சாங்க. இது பேர ரவுகாங்கிற கிணறு. இது பாய் வாங்க வாங்க.